மாநிலங்களுக்கு சரிசமமான நிதி பகிர்வு இல்லை என்று கர்நாடகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் குற்றச்சாட்டும் நிலையில் நிலவரம் என்ன என்பது குறித்துதான் புள்ளி விவரங்களோடு இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக நிதியை பெறுகின்றன, எவ்வளவு பெறுகின்றன, எந்தெந்த மாநிலம் அப்படின்றதை நாம் புள்ளி எடுத்து பார்க்கணும். முதல்ல உத்தரப்பிரதேசம் இருக்கு, 218,816 கோடி இவ்வளவு ரூபாய் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்த இடத்துல பீகார் இருக்கு, 122,685 கோடி ரூபாய் பீகார் பெறுகிறார்கள். மத்திய பிரதேசம் 95,752 கோடி, ஜார்க்கண்ட் 40,338 கோடி, அசாம் 38,154 கோடி. அப்படியே நம்ம இது திரையில பார்த்துட்டு இருக்கோம். அதிகமாக நிதி பெறுகின்ற மாநிலங்கள்னு சொல்றீங்களே, 38,000 தானே அசாம் வாங்குது, தமிழகத்துக்கு இதை விட கூடுதலா கிடைக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் குறைவான வரியை செலுத்திவிட்டு அதிகமான நிதியை பெறுபவர்கள் யார் யார் அப்படின்றதான் இந்த புள்ளியோரத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது அப்படின்றதான் இந்த புள்ளியோரங்கள் நமக்கு சொல்லுது. கேரள மாநிலம் பெறுவது 23,480 கோடி ரூபாய் மட்டும்தான். தெலங்கானா 25,639 கோடி, கர்நாடகா 44,485 கோடி, ஆந்திரா 49,364 கோடி, தமிழகம் பெறுவது 49,754 கோடி. ஆனால் நாம அவங்களுக்கு கொடுக்குறது, இங்க இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே அதிகமாக தான் நிதியை கொடுக்குறாங்க வரியாக, ஆனால் பெறுவது குறைவு. அது குறிப்பா நம்ம சொன்னோம்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம், முதல்ல உத்தரப்பிரதேசம் மட்டுமே 2,00,000 கோடி ரூபாயை பெறுது. நீங்க தென் மாநிலங்கள் வாங்குகின்ற ஒட்டுமொத்த தொகையை சேர்த்து பார்த்தோம்னா 2,00,000 கோடி தான் வரும். அதுதான் அதுக்கு இதுக்குமான வித்தியாசம். அடுத்ததாக அதிகமாக நிதி பெறுகின்ற மாநிலங்கள் சொன்னால், இப்போ நம்ம வந்து ரூபாயில் பார்க்குறோம், அதாவது 1 ரூபாய் நம்ம கொடுத்தா எவ்வளோ திரும்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கணக்கின்படி 1 ரூபாய்க்கு ஜார்க்கண்ட் பெறுவது 2 ரூபாய் 15 பைசா, மத்திய பிரதேசம் பெறுவது 2 ரூபாய் 42 பைசா, அசாம் பெறுவது 2 ரூபாய் 63 பைசா, உத்தரப்பிரதேசம் பெறுவது 2 ரூபாய் 73 பைசா. இதை தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா குறிப்பிட்டு பேசியிருந்தார். 1 ரூபாய் கொடுத்துட்டு 2 ரூபாய் 73 பைசா உத்தரப்பிரதேசம் தரீங்களே அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். பீகார் பெறுவது பாருங்க, 1 ரூபாய் கொடுத்துட்டு 7 ரூபாய் 6 பைசாவை அவர்கள் பெறுகிறார்கள். சரி, தென்னிந்திய மாநிலங்கள் எந்த அளவுக்கு நிதியை பெறுகின்றன அப்படின்றத அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். தென்னிந்திய மாநிலங்கள் நம்ம சொல்கிறோம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா. இப்போ கர்நாடகா பெறுவது 1 ரூபாய் கொடுத்துட்டு 15 பைசா மட்டும்தான் வாங்குறாங்க. அதன் காரணமாகத்தான் கர்நாடகா கடுமையாக குரல் எழுப்புகிறது, நம்ம வாங்குறத விட ரொம்ப ரொம்ப குறைவாக வாங்குகிறார்கள். தமிழ்நாடு பெறுவது 29 பைசா, 1 ரூபாய் கொடுத்தா திரும்ப கிடைப்பது 29 பைசா மட்டுமே. தெலங்கானா பெறுவது 43 பைசா, ஆந்திரா பெறுவது 49 பைசா, கேரளா பெறுவது 57 பைசா. இதுதான் தென் மாநிலங்கள் பெறுகின்ற தொகை. அதிகமாக கொடுத்துட்டு குறைவாக வரும்பொழுது யாருக்குமே ஒரு கேள்வி எழத்தான செய்யும், அதை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. என்ன மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சி இன்னும் தேவைப்படுகிறது, மக்கள் தொகையின் அடிப்படையிலையும் நிதிக்குழு சொல்லுது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுக்குறோம்னு நிதி அமைச்சர் விளக்கம் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தென் மாநிலங்களின் மக்கள் தொகையை கணக்கிட்டு பார்க்கும்போது 27-28 கோடி வரைக்கும் வருது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி. அப்போது 25 கோடி விட 28 கோடி அதிகம் தானே. அப்படி பார்க்கும்போது கூட கூடுதலாக தான் நிதி வரணும். ஆனால் 2,00,000 கோடியை தாண்டி உத்தரப்பிரதேசம் கொடுக்குறாங்க. தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது 2,00,000 கோடியே வரல. இதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக புள்ளி விவரங்கள் சொல்வது. இதை கொடுத்ததும் மத்திய அரசாங்கம் தான். அதை தான் இப்போ நம்ம விரிவாக பார்த்துருக்கோம்.